ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ருசியான ராகி பக்கோடா மற்றும் ராகி கீர். அதோட இன்க்ரீடியன்ஸ் இதோ. இப்போ நம்ம செய்முறையை பார்ப்போம். முதல்ல வெள்ளத்தை கரைச்சி மண் இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு, மண் இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். முளைகட்டின கேழ்வரகை மிக்சியில் போட்டு அரைச்சி பால் எடுத்துக்கோங்க. எல்லாரும் கேழ்வரகு மாவை கரைச்சி பால் எடுத்து கேழ்வரகு கீர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நான் கேழ்வரகையே முளைகட்டி வச்சு அதை அரைச்சி பால் எடுத்து கீர் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ஹெல்த்தி. வடிகட்டின பாலை அடுப்பில் வச்சு கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா கட்டி ஆயிடுச்சு, நீங்களே பார்க்கலாம். கரைச்சி வச்ச வெள்ளத்தை ஊற்றி கொதிக்க வச்சு அந்த கட்டியான கீரில் ஊற்றி கிளறிக்கலாம். இப்போ வெள்ளமும் ராகியும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து முந்திரியை நெய்யில் பொறிச்சு அதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, முந்திரி நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதை ராகி கீரில் நான் சேர்த்துக்கிறேன். கடைசியாக வாசனைக்கு நான் ஏலக்காய் பொடியை தூவிக்கிறேன். ராகி கீரில் நான் பால் சேர்த்துக்கிறேன். இப்போ ராகி கீர் ரெடி. இதை இப்படியே குடித்தாலும் நல்லாயிருக்கும், ஃப்ரிட்ஜில் வச்சு குடித்தா இன்னும் அருமையாக இருக்கும். அடுத்து நம்ம ராகி பக்கோடா செய்ய ரெடி பண்ணலாம். இப்போ வெங்காயத்தை தனித்தனியாக உதுத்து வச்சுடுங்க. அடுத்து ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக நான் சேர்த்துக்கிறேன். முதல்ல சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். அடுத்து உப்பு சேர்த்துக்கிறேன். பிறகு உடச்ச கடலையும் வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. பக்கோடா முறுமுறுப்புக்கு நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கேழ்வரகு மாவை போட்டு நல்லா கலந்துக்கோங்க. வெங்காயத்தில் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிறகு தண்ணியை தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ வாசனைக்கு நான் நெய் சேர்த்து கொஞ்சம் பிசைஞ்சுக்கிறேன். நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போடுங்க. திருப்பி விட்டு பபுள்ஸ் அடங்கினதை எடுத்தால் சுவையான ராகி பக்கோடா ரெடி. சுவையான சத்தான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. ராகி பக்கோடா வித் ராகி கீர். உணவே மருந்து, உணவு வேஸ்ட் பண்ணாதீங்க.